பாரிஸ் பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் தடகள பிரிவில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற இந்திய வீராங்கனை பிரீத்தி பாலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாராலிம்பிக் போட்டிகளில் இரண்டாவது பதக்கத்தை வென்ற பிரீத்தி பாலின் சாதனையில் இந்தியா பெருமிதம் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்த சாதனை இந்திய இளைஞர்களை ஊக்குவிப்பதுடன் நாட்டில் விளையாட்டு கலாச்சாரத்தை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரீத்தி பாலின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்பை பாராட்டியுள்ளார். அவரது செயல்திறன் அசாதாரணமான வெற்றியை அளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பிரீத்தி பாலின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை பாராட்டியுள்ளார். சமூக ஊடக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், இந்திய மக்களுக்கு பிரீத்தி பால் ஒரு உந்து சக்தியாக விளங்குவார் என்று கூறியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பு உண்மையிலேயே அற்புதமானது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.